ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்க ஜேகேஸ் எக்ஸ்பீரியன்ஸில் பேட் ரிவ்யூ. இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன பேட் ரிவ்யூனா, எஸ்எஸில் ஒரு பேட்டு, அந்த பேட்டோட பேர் வந்து ஸ்மேக்கர். நல்லாயிருக்கு பேர், ஸ்மேக்கர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இது ஒரு நல்ல பேட்டு. ஸோ இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்மேக்கர்ஸ்னு சொன்னேன். ஸோ இந்த பேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெசர் காஸ்ட்டில் ஒரு நல்ல பேட். இதுவும் 13,680 எம்ஆர்பி இதோட பேட்டோட காஸ்ட்டு. பட் ஆஸ் யூஷுவல் நம்ம ட்ரிபிள் ஸ்போர்ட்ஸ் வந்து என்ன டிஸ்கவுண்ட் இருக்கோ அந்த டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக இருக்குது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்கிறேன்னா, இது வந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 8 கிரெயின்ஸ் இருக்குது இந்த பேட்டில். அதுவும் பார்த்திங்கன்னா சேம் அந்த எட்ஜஸ்லாம் இருக்கும். பட் அந்த வீடியோவில் வரும், நான் இதில் காட்டுறேன் சும்மா. பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் வரும், நீங்கள் அதிகம் பார்த்துக்கோங்க எட்ஜஸ் எப்படி இருக்குன்ட்டு. இந்த பேட்டும் ஒரு நல்ல பேட்டு. எப்படி நான் சொல்கிறதுன்னா, அடிச்சாடுறவங்களுக்கு இதுவும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் சூப்பராக வச்சுருக்கேன், அந்த பேலன்ஸு. ஸோ உங்களுக்கு அடிக்கும் போது அந்த இது நல்லா தெரியும், டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் வந்து இது எப்படி ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, இனிஷியலாக அடிச்சாடுறவங்களுக்கு நான் இந்த பேட்டை ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, டியூ டு திஸ் எட்ஜ், இந்த திக் எட்ஜ் இருக்கிறதுனால எனக்கு அது கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேட்டில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து நல்லாயிருக்கும், அதாவது ஸ்வீட் ஸ்பாட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தடியாக இருக்கும். பட் வேறு ஸ்கீழே வரும்போது மெல்லிசாடும். ஆனால் இந்த பேட்டில் அப்படி இல்லை, ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பராக இருக்குது. ஸ்வீட் ஸ்பாட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆஸ் வெல் அஸ் ஸ்கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே எட்ஜ் வந்து ஓரளவுக்கு அவங்க எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த பேட்டு வந்து அடிச்சாடுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நெக்ஸ்ட் இதோட ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் தான், சூப்பராக இருக்குது. பிடிக்கிறதுக்கே ஒரு நல்ல விஷயமாக தெரியுது. இந்த பேட்டை வாங்குறவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான விஷயம் தான். நான் பார்த்துருக்கேன் ஸ்மேக்கர்ஸ் அப்படின்ற ஒரு பேட் வந்து, நான் இது வந்து எதேச்சியாக தான் பார்த்தேன், நல்லா இருந்தது பேட்டுன்னு தான் எடுத்தேன். ஆனால் செம்ம பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இந்த பேட்டோட சவுண்டையும் இப்போ நான் பார்க்குறேன், உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒரு ரப்பர் பால் போகிற மாதிரி இருக்குது ஒரு ஃபீலு. கம்மி காஸ்ட்லாம் இந்த மாதிரி ஒரு பேட்டு கிடைக்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம். இதை வாங்கினவங்களுக்கும் வாங்க போகிறவங்களுக்கும் ஓகே, ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட்டில் இந்த மாதிரி பேட்டு கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ ஐ ஹோப் இந்த பேட்டு வாங்கினவங்க நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். லெட்ஸ் சீ.